பிரிச்சு 6 புள்ள ரெண்டுல ஒன்பதாவது சம் பாருங்க ஏஐ பிளஸ் ஏஜே பிளஸ் சிகேன்னு இருக்கும் ஏஐஜேகே இதுதான் நமக்கு வந்து ஒரு வெக்டர் அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம் அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா ஐகே மட்டும் இருக்கும் ஓகேவா இதில் ஐஜேகே இருக்கும் ஓகே முன்னாடி இந்த ஏ வருது சி வருது அதை வச்சு நீங்கள் தனித்தனியாக பிரிக்கணும்னா இந்த கமா வரைக்கும் அதை ஐஜேகே இதெல்லாம் சேர்ந்தது ஒன்று இந்த ஐஎன்கேவும் சேர்ந்தது ஒன்று இந்த ஐஜேகே சேர்ந்தது ஒன்று ஓகேவா என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும் என நிரூபிக்க ஒரு தள வெக்டர் அப்படின்னாவே நமக்கு வந்து ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இதோட அணிப்பெருக்கள் வந்து ஜீரோ வரும் அப்படின்றது தான் அது ஒரு தள வெக்டர் அப்போ ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி ஏவையும் பியவும் பெருக்கனா அது வந்து சிக்கு வந்து ஈக்குவலாக வரணும் அப்போ நம்ம இந்த அணிப்பெருக்கள் போட்டு நம்ம ஜீரோ போடலாம் ஃபஸ்ட்டு ஐஜேகே மூணுக்குமே ஏஏசின்னு இருக்கு ஏஏசி அடுத்தது ஐகே மட்டும்தான் இருக்குது ஐக்கு பதிலாக ஒன்று போடுறேன் ஜே இல்லாதனால ஜீரோ போடுறேன் கேவுக்கு ஒன்று போடுறேன் ஏன்னா அது கூட எந்த வேல்யூவும் இல்லை அடுத்து ஐஜேகேவில் சிசிபின்னு இருக்கு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கலாம் ஏ எடுத்தனா இது ரெண்டையும் பெருக்கினா ஜீரோ மைனஸ் சிஏவும் கேவையும் பெருக்கினா சரி இங்கே கே போடக்கூடாது ஒன்று பண்ணும் கே கூட என்ன வேல்யூ இருக்குது அதான் பண்ணோம் கே கூட எதுவும் இல்லாதனால ஒன்றுன்னு அர்த்தம் ஓகே இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம் இந்த லைனையும் இந்த லைனையும் விட்டுருவோம் ஜீரோவையும் பிஏவும் பெருக்கினா ஜீரோ மைனஸ் குறி போட்டு ஒன்றையும் சிஏவும் பெருக்கினா ஒரு சிசி ஓகே அடுத்து மைனஸ் ஏன்னு வரும் ரெண்டாவது வேல்யூக்கு ஒன்றையும் பிஏவும் பெருக்கினா பி மைனஸ் சிஏவும் ஒன்றையும் பெருக்கினா சி அடுத்து ப்ளஸ் சி சியோட வேல்யூ ஒன்றையும் சிஏவும் பெருக்கினா சி மைனஸ் சிஏவும் ஜீரோவும் பெருக்கினா ஜீரோ ஏவையும் ஜீரோவும் பெருக்கினா ஜீரோ ஏவையும் சிஏவும் பெருக்கினா மைனஸ் ஏசி ஏவையும் பிஏவும் பெருக்கினா மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஏசி சிஏவும் சிஏவும் பெருக்கினா சி ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் ஏசிக்கு ப்ளஸ் ஏசி கேன்சல் மீதி இருக்கிறது சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அந்த சைடு போணுச்சுன்னா ப்ளஸ் ஏபி அதாவது ஏவையும் பிஎமும் பெருக்கினா அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வரும்